ஹாய் நண்பா, நான் உங்க தேவா அண்ணன் ராஜர் காரு. இன்னைக்கு நம்ம இந்த என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, முட்டை சாப்பிடறதுதான் சேலஞ்சு. மொத்தமா 40 முட்டை, ஆளுக்கு 20 முட்டை சாப்பிடணும். அதுவும் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறாங்கிறது முக்கியம். முக்கியமான விஷயம் என்னன்னா, 10 நிமிஷத்துல சாப்பிடணும், அதான் விஷயம். ஆமா, 10 நிமிஷத்துல நம்ம வந்து 20 முட்டை சாப்பிட்டோம். நான் 20 முட்டை, அண்ணன் 20 முட்டை. மெயினான விஷயம்னா, இது கூட சைட் டிஷ் எதுவுமே இருக்காது, தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா அண்ணா? ஆல்ரெடி ஜிம் பாய், அவர் வந்து சாப்பிடறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அண்ணன் தான் ஐடியா கொடுத்தாரு, யார் சாப்பிடறான்னு பாக்கலான்ட்டு. எங்களுக்குள்ள வேற பெட்டிங் இருக்கு. ஓகே, இப்ப வந்து நம்ம, எனக்கு 20 முட்டை முட்டை நான் இன்னைக்கு அனுப்பிச்சிடறேன் பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20. 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20. ஆளுக்கு 20 முட்டை, மொத்தமா 40 முட்டை. யார் சாப்பிடறான் நீங்க முடிஞ்சா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்க, யார் சாப்பிடறான்னு பாக்கலாம். அண்ணா டைமிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே, ரெடி ரெடி ரெடி. 3, 2, 1, ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல எப்பயுமே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு தெரியுங்களா? கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் முட்டை. அதுக்குள்ள மூணு சாப்பிட்டாரு, ரெண்டு சாப்பிட முடிச்சிட்டாரு. போட்டியில் ஜெயிக்கணும்ன்றத காலையில இருந்து சாப்பிடாம வேற இருக்காரு. மதியம் தானே சாப்பிட்டேன், எப்படி போய் சொல்ல? கேமராமேன் கொஞ்சம் உப்பு கொடுங்க. உப்பு கூட சைட் டிஷ் எதுவுமே விட மாட்டாரு. அண்ணன் சாப்பிட்டு இருக்கும் போது கண்ணு பிதுங்க, அந்த வெறுத்தனமா சாப்பிடுறாரு. அஞ்சாம் மட்டிக்கு போயிட்டாரு. பேடங்க, நம்ம மேல நம்பிக்கைங்க, நம்ம ஜெயிக்கிறோம். காலையில இருந்து சாப்பிட முடிக்கிறது இவரு. நான் இப்பதான் மதியம் 6 மணி வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன். மூணு வேளை சாப்பிட்டேன். நம்ம ரொம்ப போட்டியா நினைச்சு சாப்பிட்டா சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாதான் ஓரளவுக்கு சாப்பிட முடியும். டைமரா மேட்ரு, 20 முட்டை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அதான் ரொம்ப பெரிய விஷயமே. ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு, ஆனா நம்பிக்கை இருக்காங்க ஜெயிச்சிருவானு. சாப்பிட்டுக்கலாம், பசிக்குது. அவரே சொல்லிட்டாரு காலையில சாப்பிடாம தான் இருக்காரு. இதான் 6வது முட்டை எனக்கு. கேமராமேன், இதான் 6வது முட்டை எனக்கு. அவங்க கேமரா உமன் நாட் மேன். சாரி, கேமரா என்னது, கேமரா உமன்.
ஒன்பதாவது முட்டை சாப்பிடுறாரு. பத்து நிமிஷம் தான் டைம், அது ஏழு நிமிஷம் அப்புறமா தான் அவ்வளவு தான். என்ன கேமராமேன் கரெக்டா? நம்ம டைம பாப்போம், இந்த நிமிஷம் இருக்கு. வாந்தி எடுத்துட்டா நான் பொறுப்பு இல்ல. முடியல, லைட்டா எனக்கு இப்ப திக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் உண்மையான போட்டி ஆரம்பிச்சிருக்கான. உண்மையாவே வெறும் முட்டை சாப்பிடுறது அவ்வளவு கஷ்டம். பத்து முட்டையை நம்ம சாப்பாடு கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. மூணு ஆறு ஒன்பது பத்து பன்னெண்டு இருக்கு. எட்டாவது முட்டை அஞ்சு பதினோராவது முட்டை சாப்பிட்டு இருக்காரு. எனக்கு எட்டாவது முட்டை தான். இதுக்கு மேல சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ட முட்டை திரும்ப நெஞ்சுக்கு மேல வந்து எட்டி பாக்குது. அண்ணா பாத்தீங்கன்னா மூணு ஆறு பதினோரு முட்டையை சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. நெவர் கிவ் அப், விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கிட்ட இருக்கு, ரெண்டரை நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமர் வேற அடிக்கடி ஸ்கிரீன் வேற லாக் ஆகுது. முடியல, ஒன்பதாவது முட்டையும் இப்பதான் போகுது எனக்கு. ஜெயிக்க போறோம்பா, ஒன்றரை நிமிஷம் இருக்குது. மூணு ஆறு ஏழு முட்டை பதிமூணு முட்டை சாப்பிட்டாரு. சுத்தமா முடியல. சாப்பிடுவேன், பொறுமையா சாப்பிடுவேன். கரு முட்டையும் சேர்த்து சாட்டா மட்டும்தான் கணக்கு, முட்டை கணக்கு. இரண்டு முட்டையும் சாப்பிட்டு வர, இல்ல அண்ணன் வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுது.
அவர் வாந்தி எடுக்கிறனா நான் தான் வின்னர். ஜெயிக்க போறேன். ஆறு இன்னும் 30 செகண்ட் இருக்கு. சாப்பிட்டேன். 10 முட்டை சாப்பிட்டிருக்கேன் அண்ணா. 14 முட்டை சாப்பிட்டிருக்காரு. டைம் முடிஞ்சிச்சுங்களா? 10 நிமிஷம் டைம் முடிஞ்சாலும் சாப்பிடறாருன்னு பாப்போம். இல்ல நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். டைம் அவுட். சவுண்ட் வந்துடுச்சா? 10 நிமிஷம் டைம். டைம் செட் பண்ணிட்டீங்களா? 2, 4, 6, 8, 10 வின்னர். கைஸ் நீங்க ஒரு உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியல. நீ ஒரு முட்டை வந்து என் வாயில வச்சாலும் வாந்தி எடுத்துருவேன். அண்ணா வந்து ஸ்ட்ராங்கா சாப்பிட்டு இருக்காரு. உங்களால இதுக்கு மேல சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிடல. 2, 4, 6 14 முட்டை சாப்பிட்டு இருக்காரு. நான் 10 முட்டை சாப்பிட்டுருக்கேன். இனி ஒரு முட்டை சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்றங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க. இந்த சேலஞ்சில ஜெயிச்சது அண்ணன்தான். இந்த மாதிரி வேற எதனா சேலஞ்ச் பண்ணா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க யார் கமெண்ட்ல சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சேலஞ்ச் அடுத்த வாரம் கண்டிப்பா போடுவோம். டடா, பை பை கைஸ். பை பை பை. போது போது, இதுக்கப்புறம் சேலஞ்ச் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட் தான் தேவை.